ஜோலார்பேட்டை சோனி அகாடமியில் நல்லம்மை அபிராமி ராமநாதன் தையல் பயிற்சி பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சோனி அகாடமியில் நல்லம்மை அபிராமி ராமநாதன் தையல் பயிற்சி பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேமுதிக மாவட்ட கழக பொருளாளர், ஆஞ்சி நகர கழக துணை செயலாளர் சிவி சக்கரவர்த்தி ஆகியோர் தலைமை வகித்தனர். திருப்பத்தூர் ரோட்டரி சங்க மாவட்ட ஆளுநர் பழனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து இரண்டு தையல் இயந்திரங்கள் ரோட்டரி சங்கம் சார்பில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கௌரவ விருந்தினராக ஹரிகிருஷ்ணன், ரோட்டரி சங்க தலைவர் அருணகிரி, செயலாளர் பாரதி, பொருளாளர் தேவராஜன், நிர்வாக செயலாளர் சோமு, சங்க பயிற்றுநர் சுப்பிரமணியம் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் விஜய், மனோகரன், வெங்கடாசலம், அருளாளன் ஆகியோர் உடனிருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் ஒருங்கிணைப்பாளர் ஆஞ்சி நன்றி உரையாற்றினார். வீட்டுக்கு வந்திருந்தோம் சென்ற வாரம். இங்க நிறைய சுற்றி வட்டார கிராமங்கள் உள்ளது. ஏழை எளிய பெண்களும் பாதிக்கப்பட்ட பெண்களும் ரோட்டரி சங்கத்தை போட்டு அவர்களுக்கு வந்து முடித்த பிறகு நம்ம ரோட்டரி சங்கம் மூலமாக அவர்களுக்கு வந்து சர்டிபிகேட் வழங்குவதாக அவரும் வந்து எங்களோடு கலந்து பேசி முடிவெடுத்துள்ளார். இந்த மிஷினை வந்து துணை பிடிக்கிற மாதிரி ஓரமா எடுத்து வச்சிருக்காங்க. இதை வந்து பயன்படுறதுக்காக தான் தரேன் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க என்னைக்கு சொன்னாங்களோ அங்கிருந்தே நான் வந்து ஏதாவது இதை வந்து பயன்படுத்தணும்ட்டு என்னுடைய கருத்து நான் மனதில் ஓடிட்டே இருந்தது. வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவங்க இந்த பகுதியில் வந்து பீடி சுற்றும் தொழில் தான் அதிகமாக இருக்குது. அதை மாற்றி அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பதற்காக என்னுடைய ரோட்டரி தலைவர் அவரிடம் ஏற்கனவே பேசியிருந்தேன். அவர் வந்து இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அவருக்கு முதலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பையன் ஆடு பேசினது அந்த பார்த்துட்டு நினைச்சிட்டு, ஏடா தம்பி என்ன ஆடு வைக்கிற, நீ ஸ்கூலுக்கு போலையான்னு சொன்னான். ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு வசதி இல்லை. மலைப்பகுதியில் எங்கள் வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்ய நீ இந்த மாடு மெய் மாடு மெய் சொல்லி அந்த ரோட்டில் இருந்தும் நீங்கள் அதை வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை சிறு சிறு போடுவாங்க. சேர்ந்தும் இல்லை, முடியாத்தம், திருவண்ணாமலை, ஆம்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, ஈரோடு இந்த மாதிரி வெளி வெளி வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட் இருந்தாலும் படிக்கிறாங்க. டிபிசி, போலீஸு, ரயில்வே அண்டு எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து கோச்சிங் எடுத்து அந்த ஸ்டேஜுக்கு வந்து உயர்ந்து வரும்பொழுது என்ன பண்ணணும், இப்பன்னா இப்போ நல்லா படிக்கணும், இப்போ எடுத்துக்கொண்டு வாழ்க்கை. இது ஒரு அற்புதமான தருணம். தைக்கிற மாதிரி பாருங்க மாட்டீங்க.